சொன்னபடி செய், அப்படியே செய்யறே. ஒட்டி உள்ள என்ன இருக்கு? ஒரு சொன்னபடி செய்து எழுதி இருக்கு, அதுபடி செஞ்சுட்டு பணத்தை வாங்கிட்டு போ. முடியாது, ஒட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா. என்னப்பா இப்படி கோபிச்சுக்கிற? உங்ககிட்ட வேலை வாங்கிட்டு ஏமாத்தி போடுவான்னு எதிர்பார்க்கறியா? அப்படி செய்யவே மாட்டேன், அப்படியே செஞ்சுட்டு வச்சுக்கோ. உனக்கு தான் இடம் தெரிய வந்து தோட்டி எடுத்துட மாட்டேன். ஒண்ணு யோசிக்காதப்பா, உனக்கு நமக்கு எவ்வளவு விவகாரம் இருக்கு தெரியுமா? வா புளிய மூடு. வைத்தியக்கார வேலையை முடிக்காதுக்கு முடியே என்னவோ முடியாது அப்படி இப்படின்னு பேசுற. நம்ம வேலை முடிஞ்சதுங்க. ஆமா ஆமா, வேலை முடிஞ்சது. நட முன்னால எங்க துப்பு தொடங்கும்போது பயந்து அந்த கொலைக்காரன் அந்த பாடி கொண்டு போயிருப்பான் டாக்டர். உங்களுக்கு ஜீரண கோளாறு ஏற்பட்டிருக்கு. அப்ப தினம் ஒரு 4 மைல் நடக்கட்டுங்களா? சும்மா 4 மைல் நடக்கிறத விட 4 பேருக்கு பிரயோஜனப்படுற மாதிரி ஏதாவது ஒரு வேலை செய்யுங்களேன். உடம்புக்கும் தேக பயிற்சி பண்ண மாதிரி இருக்கும், உள்ளத்துக்கும் தெம்பா இருக்கும். அப்படியே செய்யறேன் டாக்டர், நன்றி சார். பீசங்க என்ன சார், இலவச மருத்துவமனைன்னு போட்டிருக்குது, நீங்க வந்து பீஸ் கேக்குறீங்களே சார். உங்களை போற இருக்கிறவங்க கிட்ட வாங்கி இலவசமா இல்லாதவங்களுக்கு மருத்துவம் பாக்குறோம், புரியுதா? 10 ரூபாய் கொடுத்துருப்போம். 10 ரூபாய் நல்ல நடங்க. டாக்டர் கை வேதனை தாங்கவே முடியல டாக்டர். கொஞ்சம் இருங்க. Thank you.
டாக்டர் சந்திரனா? உனக்கு மருந்து தேவையில்லை, ஓய்வு தான் வேணும். ரெண்டு நாள் நீ ஓய்வு எடுத்துக்க. அது எப்படிங்க முடியும்? நான் வேலைக்கு போறேன்னா வீட்டுல பிள்ளை ஊட்டிங்க பட்னியா கிடக்குமே. என்ன செய்யறது? நீ ஓய்வு எடுக்கலன்னா இதயம் ரொம்ப பலவீனமாயிடுமே. இத வச்சுக்கிட்டு பிள்ளை குட்டிகளுக்கு சாப்பாடு போடு, போய் ஓய்வு எடு. தர்ம பிரபு மகாராஜே நீங்க நல்லா இருக்க. முருகா இந்த கைவரிக்கார கூப்பிட்டு. ராமையா தெரு மூணா நம்பர் வீடு, டாக்டர் சந்திரன். ராத்திரி நடந்த கொலை இந்த பேப்பர்ல வந்திருக்கு. நீ போகலாம். சரி வர்ற. பயங்கர கொலை, சுடப்பட்ட பிணம் மாயமாய் மறைந்தது. போலீசார் வலை வீசுகின்றனர். கொலையாளியை பிடிக்க டாக்டர் சந்திரன் தீவிரம். உனக்கு ஏன்பா இந்த வேலை? பூசி போடுற வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு ஆரம்பிச்சுட்டேன். யாரோ ஒருத்தனை கொலை பண்ணிட்டாங்களாம், அது போலீஸ் தான் தேடிட்டு இருக்கு. இந்த தர்ம வைத்தியசாலை வச்சிருக்கானே டாக்டர் சந்திரன், இவனும் போய் கண்டுபிடிக்கிட்டு தாடுறாங்க. என்ன பொறுத்த அளவுக்கு செத்த மாதிரி தான். அவன் எந்த கழுதிய வேணாலும் எடுத்துட்டு போய் தொலைட்டும். இப்பவே போய் இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்ற. ஏண்டி உனக்குதான் ஆஸ்மா கம்ப்ளைண்ட் ஆச்சு? சும்மா பாடிப்படி ஏறதும் இறங்குறதும் இதே வேலை. தம்பி 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 எங்க போயிட்ட காணுமே தம்பி? என்னங்க என்னங்க, உங்க தம்பியை காணும், இந்த கடுதாசு தான் இருந்தது. என்னங்க பாத்து சும்மா இருக்குங்க, சீக்கிரம் படிக்கல. அன்புள்ள அண்ணன் அவர்களுக்கு தம்பி பாலு எழுதி கொண்டது. என் காதலி காந்திமதிக்கு நான் துரோகம் செய்ய முடியாது. எங்கள் காதல் தெய்வீக காதல், நான் அவளையே மணந்து கொள்ள முடிவு செய்து விட்டேன். உங்கள் கௌரவத்திற்கு குறுக்கே நாங்கள் நிற்கவில்லை. விடுவதற்கு முன் நாங்கள் கண்காணாத தேசத்திற்கு போய்விடுவோம். அம்மா இறக்கும் பொழுது எங்கள் பங்குக்கு கொடுத்த தங்க நகைகளையும் எடுத்துச் செல்லுகிறேன். போன என்ன புது பொண்டாட்டில பூரா நகையும் போட்டு ரசிக்கிறதுக்கு போறான் போல இருக்கு. இருக்கட்டும், அவனுக்கு சேர வேண்டியதுதானே. நீங்களும் சரின்னுட்டீங்க. என்னங்க தம்பிய உடனே புறப்பட்டு வர சொல்லி பத்திரிகையில விளம்பரம் கொடுங்க. பாடி வந்து சேர்றான் கடைசியில. அது எப்படி? எப்படின்னா பின்ன எப்படி? வீட்டுல இருக்க நகைகளை எடுத்துக்கிட்டு பொம்பளைங்களை கூட்டிக்கிட்டு போற பசங்க கதை தெரியாத போன உடனே பெரிய ஹோட்டலா பார்த்து டபுள் ஷூரூம் எடுப்பான். பாதி பணம் தீர்ந்துடும். அப்புறம் சிங்கிள் ஷோரூம் எடுப்பான், இருக்கிற பணமும் தீர்ந்துடும். அப்புறம் பிளாட் பார்த்துக்கு வருமா. சங்கரா சிவ சங்கரா சிவன் பாடிக்கிட்டு கடைசியில வந்து அண்ணா அடியேன் தம்பி செய்ததை அருள் கூர்ந்து பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு டயலாக் பேசுவான். எனக்கு தெரியாதா? ஆமா, நம்ம பொண்ணு பிக்னிக்கு போச்சா? வந்துச்சா?